அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் எட்டில் பெருவழி சங்க இலக்கியத்தில் அறம் பாட நுழைவதற்கு முன் சில தகவல்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாற்பொருளாக கருதப்படுவது எது? நாற்பொருளாக கருதப்படுவது அறம், பொருள், இன்பம், வீடு. இருக்கா, இதில் முதன்மையாக கருதப்படுவது அறமாகும். அறம், பொருள், இன்பம் மூன்று கிட்டினால் வீடு என்ற பெயர் கிட்டமல்லவா? சரி, ஏன் இதில் கேட்பீங்க? ஏன் நாற்பொருளாக முதன்மையாக நாற்பொருளாக கருதப்படுவது அறம் தான், இருந்தாலும் முதன்மையாக கருதப்படும் அறம் என்றால் என்ன? ஐயா, அறம் என்பது என்னென்னா நல்ல செயல்கள். நல்ல செயல்களையே பின்பற்றினார்கள் சங்ககால மக்கள்கள். தீச்செயல்களை விடுத்து நல்ல செயல்களையே பின்பற்றியவர்கள் யாருன்னா சங்ககால மக்கள் தான். சரி, பாடம் பற்றி அறிந்து கொள்ளுமா? பாடத்தில் பார்க்கும்பொழுது சங்க இலக்கியத்தில் அறம். அப்போ ஐயா, சங்க இலக்கியம் என்பதும் பொருள் என்ன? சங்க இலக்கியம் என்பது யாது கேட்பீங்க இல்லையா? சங்க இலக்கியம் என்பது தமிழில் கிறிஸ்தவர்க்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியம்தான் சங்க இலக்கியம். ஆகும் இல்லாமல் சரி, சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 473 புலவர்கள் எழுதப்பட்ட 2381 பாடல்களை கொண்டதான் நம்முடைய சங்க இலக்கியம். அப்போ சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் எண்ணிக்கை 2381 ஆகும். சரியா? சரி, இந்த சங்க இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தமிழ் அறிஞராக கருதப்படுவர் யாருன்னா சி வை தாமோதரம் பிள்ளை ஊவே சாமிநாதர். உனக்கு தெரியுமில்லையா, தமிழ் தத்தன் அழைக்கப்படுவர் யாருன்னா ஊவே சா. அப்போ உத்தமதானபுரம் வேங்கட சுப்பாவின் மகன் சாமிநாதர் தான் இவர். இந்த சங்க இலக்கியத்தை அச்சிடப்பட்டவர் ரெண்டு பேர் தான். அது அச்சிடப்பட்டு பல நூல்களாக வெளிவந்தது என்பதை பல புலவர்கள் ஈட்டப்பட்ட பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன. சரியா தங்க? சரி, இப்போ பாடப்பகுதி அறிந்து கொள்ளாமல் சங்க இலக்கியத்தில் அறம் நுழைய முன் இருக்காமல் தமிழர் பொருள் ஈட்டம் செய்து இன்புற்றனர். அப்போ என்னாக அறம் செய்து இன்புற்றனர் பார்க்கும்போது பொருள் நனசிலவ செல்வமாகும். இருக்கா, செல்வத்தை இன்புற்றனர். தீயவழியில் அறச்செயல்களை பின்பற்றி ஈடுபட்டனர் இன்புற்றனவா, இல்லை தீயச்செயல்களை ஈடுபட்டு இன்புற்றனர் பார்க்கும்போது அறச்செயல்களையே பின்பற்றி அதன் மூலம் பெற்ற செல்வத்தை என்ன பண்ணாங்க? ஈட்டி வருமானம் பெற்று மகிழ்ந்தவர்கள் யாருன்னா சங்ககால தமிழர்கள். பொருள் என்றால் செல்வம். செல்வத்தை அறத்தல் மூலம் நல்ல செயல்களை மூலம் பெற்று அதன் மூலம் இன்புற்று வாழ்ந்தவர்கள் தான் சங்ககால தமிழர்கள். சரியா? இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. அப்போ இல்லற வாழ்க்கையும் எந்த வாழ்க்கையை பின்பற்றினா அற வாழ்க்கை, அறச்செயல்கள் மேற்கொண்டனர். சில உலகே பரிசாக கிடைத்தாலும் பழித்தரும் செயல்களை செய்ய மறுத்தனர். அப்போ பார்க்கும்போது அவர்களுக்கு நல்ல செயல் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பரிசானது பரிசு எதன் வழியை பின்பற்ற நினைச்சுக்கோ அரசியல்களை பின்பற்றி அதன் மூலம் உலகை கிடைத்தாலும் சரி பணம் பெற்றாலும் சரி எந்த வழியில் பின்பற்றன்னு கேட்டன சிலவன் அரசியல்களை பின்பற்றியவர்கள் தான் சங்ககால தமிழ் மக்கள். இருக்கா? சரிம்மா, சங்ககாலத்தில் அறத்தை மனிதன் உறவின் மையமாக கொண்டிருந்தன. அப்போ சங்ககாலத்தில் பார்க்கும்போது அறத்தை வந்து எது மையமாக? மனிதனுடைய உறவு நட்பாக கொண்டு உறவினாக கருதி கொண்டிருந்தவர்கள் சங்கல தமிழ் மக்கள். சமய கலப்பில்லாத மானிட மரம் இயல்பாக நிலையில் காலம் எனது நிலவை கலந்தனது சங்ககாலம். பார்க்கும்போது சமயங்கள் பார்க்கும்போது அந்த காலத்தில் பார்த்து அனைவரும் ஒரே குலம் என்ற நிறைவை காலம்தான் சங்ககாலம். சங்ககாலம் என்பது என்னங்கய்யா? பண்டைய தென்னிந்திய வரலாற்றில் நிலவிய தமிழகம் தொடர்பான ஒரு காலப்பகுதியிலிருந்து சங்ககாலம். சங்ககாலம் எந்தெந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா கிமு 6 முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் தான் அது சங்ககாலம். அப்போ சங்ககாலத்தில் பார்க்கும் மக்கள் பார்க்கும்போது மேலவர்கள் கீழவர்கள் எதுவும் வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு சமயம் இல்லாமல் எந்த ஒரு சமயத்தினால் பின்பட்ட கலப்பு இல்லாமல் அனைவரும் ஒரே குணம்தான், அனைவரும் ஒரே இனந்தான் அப்புடின்னு சொல்லி கருதி காலம் என்ன காலம்? நம்முடைய சங்ககாலம். இருக்கா, அப்போ பார்க்கும்போது சங்க காலத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொருள் ஈட்டுவதற்கும் அறத்தை பின்பற்றின. இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு எதை பின்பற்றினார்கள்? அறத்தை பின்பற்றினார்கள். அது ஏதோ ஒரு கிடைத்தால் உலகம் ஒரு பரிசாக இருந்தாலும் புகழ் கிடைத்தாலும் சரி எது கிடைத்தாலும் என்ன பின்பற்றினாங்க? அறத்தை அறத்தின் வழியாக தான் பின்பற்றினார்கள். தீய வழியில் விட்டுட்டு அற மூலயமாக கிடைக்கக்கூடிய பொருளை இன்புற்று வாழ்ந்தவர்கள் தான் சங்கல தமிழ் மக்கள்கள். சரியாமா? சரி, மனிதன்
தனி ஆனவன் அல்ல. அப்போ எந்த ஒரு மனிதன் சங்கால தமிழ் மக்கள் பார்க்கும்போது நாம் இருப்போம், எந்த காலத்திலும் சரி பழங்காலத்திலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தனியான் என்று போராடுவதும் கிடையாது. பல்வேறு சமுதாயத்தில் நின்றுதான் போராடுவனாக இருக்கக்கூடிய வந்து மனிதன் தான். தனிமர தோப்பமாக ஆகாது. அதுபோல் எந்த ஒரு மனிதன் தனி மனிதன் என்று பேரையும் புகழையும் சிறப்பையும் அடைய முடியாது. சமுதாயத்தில் இணைந்தால்தான் அதன் மூலம் கிடைக்கிற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பகிர்ந்துருப்பது எதுனா சமுதாயத்தில் இணைந்ததாக பகிர்ந்து கொள்ள முடியும். தனி மனிதனாக எதுவுமே என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது இல்லையா? சரி, அவன் சமூக கடல் ஒரு துளி. அவன் இப்போ சமுதாயத்தில் சமுதாயம் என்ற கடலில் ஒரு துளியாக விளங்கக்கூடியவனாக விளங்கக்கூடியவனான மனிதன் தான். அவனுக்குள்ளே சமூகத்துக்குள்ளே அவன். அப்போ அவன் எதில் இருக்கான், சமூகத்தில் இருக்கான், சமுதாயத்திலும் அவன் இருக்கான். இப்போ இதை மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை இணைத்து கொள்கிறானோ அவளுக்கு அவ்வளோ அவனுடைய மகிழ்ச்சி பெறுகிறது. மனிதன் வந்து எவ்வளவு சமுதாயம் இணைக்கிறானோ அந்த அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண, மனிதன் பெரு மகிழ்ச்சி அடைவதற்கு அதுதான். அவன் மனிதனால் பெரு மகிழ்ச்சி அடைவதற்கு எது அவன் சமுதாயத்தில் எவ்வளோ பின்னி பிணைஞ்சிருக்கானோ அவளுக்கு அவ்வளோ என்ன அவனை மகிழ்ச்சி கூடுகிறது. இருக்காமல் சரி, இந்த மகிழ்ச்சியை பெருக்க திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவி சொல்லும் பொதுவிதியான பொது மக்களுக்கு அனைவரும் பொதுவிதியாக இருக்கக்கூடிய இந்த செயல்கள் அறச்செயல்களை தீமைச்செயல்களாக அந்த அறச்செயல்களை எவ்வளவுக்குள் மனிதன் ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சி கடையில் பொங்க வேண்டும் என்றால் அவன் பொது விதியாக கண்படைக்க வேண்டும். விளையாட்டில் விதி இருக்குது, அதேபோல் மனிதன் வாழக்கூடிய வாழ்விலும் என்னது விதி இருக்கு இல்லையா, அது விதியாக கரப்படுவது தீயச்செயல்களா அறச்செயல்களா. அப்போ பார்க்கும்போது அவன் எப்பொழுதும் காலந்தொட்டு மகிழ்ச்சி என்ற கல்லில் பொங்கி இருக்கணும். எந்த செயல்கள் பின்பற்றணும், அறச்செயல்களை பின்பற்றணும் இல்லையா, அவ்வாறு அறச்செயல்கள் பின்பற்றினா அவள் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கலாம், இன்புற்று வாழலாம். அந்த அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும். பொது விதியான அறத்தை நம்ம ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணோம், ஏற்க வேண்டும். சிறு வயதிலிருந்து பெரு வயது இறக்கிற வரைக்கும் அந்த அவன் விதிகளை என்ன பண்ண மறக்காமல் கடைப்பிடித்து வந்தால் அவை எப்பொழுது நன்மை கிட்டும். இது சங்க நூல்களின் அறிவுரையாகும். சரியா? சரி, சங்க காலத்திற்கு பிந்தைய அறை இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். ஐயா, அறநெறி காலம் என்பது என்ன இருக்கா, அறநெறி காலம் என்பது எது அப்படின்னு பார்க்கும்போது, சரி அப்போ சங்க நூல்களாக கருதப்படுவது எது, சங்க இலக்கியத்தில் சங்க நூலாக கருதப்படுவது எது, பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் சங்க நூல்கள். இது பதினேழு மேல்கணக்கு நூல்கள் கருதப்படுகிறது. இருக்காமல் சரி, அப்போ அறநெறி காலம் என்னது, அப்போ பதினேழு கீழ்கணக்கு, அதாவது பதினேழு மேல்கணக்கு நூல்கள் தோன்றிய பிறகே தோன்றிய நூல்கள் தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள். அதை பிந்தி என்னது, பிந்திய காலம். பதினேழு மேல்கணக்குக்கு பின்னாடி உருவான நூல்கள் தான் என்னது, பிந்திய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ அது பதினெட்டு கீழ்கணக்கு நூல் தான் என்னது. சரி, மேற்கணக்குள்ள மொத்தம் பதினெட்டு நூல்களும் கீழ்கணக்குள்ளும் பதினெட்டு நூல் இருக்கும். சரி, பதினேழு கீழ்கணக்கு நூலாக கருதப்படுவது திருக்குறள். சரி, இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் எது குறுது, அறத்தை பின்பற்றி எழுந்த நூல்களாகும். ஐயா, இந்த பதினெட்டு கீழ்கணக்குள்ள பதினெட்டு நூல்களும் அறத்தை பின்பற்றி கூறுகின்றது இல்லை, அறத்தை பின்பற்றதில்ல. அப்போ எத்தனை நூல்கள் அறத்தை பின்பற்றி கூறுகின்றன, பதினெட்டு நூல்களில் பன்னெண்டு நூல்கள் மட்டுமே, பனிரெண்டு நூல்கள் மட்டுமே அறத்தை பின்பற்றி கூறுகிறது. அப்போ அந்த பன்னிரெண்டு நூல்கள் தோன்றிய காலத்தை தான், அந்த பதினேழு கீழ்கணக்கு தோன்றிய அந்த பன்னிரெண்டு நூல்கள் தோன்றிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், அறநெறி காலம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஆட்சி செய்தவன் யார், மனுநீதி சோழன். மனு தர்மம், தர்மத்தை பற்றி அந்த அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, மனுநீதி சோழன் தோன்றிய காலத்தில் தான் தர்மம் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. அந்த காலத்தை தான், மனுநீதி சோழன் காலத்தை தான் என்ன காலம், அறநெறி காலம் என்பர். சரியா தாங்க? சரி, அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. அறநெறி காலத்தில் இருக்கக்கூடிய அறங்கள் அனைத்தும் சமய சேர்ந்தவை. இது சேர்ந்தவை, இப்போ சமயங்கள் அம்மா சங்க காலத்தில் பார்த்து சமயம் இல்லாதிருந்தது. அடுத்தது பார்க்கும்போது பதினேழு கீழ்கணக்கு சூழ்நிலை அந்த நூல்கள் தோண்ட பிறகு என்ன சார்ந்ததாக இருந்தது, அது சமயங்கள் சார்ந்தது ஆகும். ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறங்கள் வந்து இயல்பாக இருந்தது மனித பொருள் தான். ஆனால் அதுக்கு தோண்டிய பதினேழு கீழ்கள் தோண்டிய காலத்தில் தான் அது சமயங்கள் தோண்டியது. சரி, வாழ்க்கையின் வாழ்க்கை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் அருணால் கூறுகிறார். கவிதை என்பது வாழ்க்கையின் ஆய்வு தான், ஒரு திறனாய்வு தான் அப்படின்னு சொல்லி யாருக்கு ஒன் மார்க் வரக்கூடியது. அப்போ திறன் ஆய்வாளர் அருணால் கூறுகிறார், அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்த உருவான அறங்களே சங்க இலக்கிய பதிவு பெற்றது. சங்க இலக்கிய
சங்கடத்தில் என்னென்ன அறங்கள் உருவானதோ அந்த இடங்களுக்கு அந்த அடிப்படையில் என்ன பண்ணது உருவான அறங்கள் என்னது சங்கிலியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிலிருந்து இரவில் பெறப்பட்டவில்லை, அங்கேருந்து பெறப்பட்டது கிடையாது. சமயங்களுக்கு என்னது அறங்கள் அனைத்தும் சமயங்களிலிருந்து பெறப்பட்டதே கிடையாது என்பதே இதுதான். அப்போ பார்க்கும்பொழுது அதாவது அறங்கள் அனைத்தும் சமயத்திலிருந்து வந்ததா? இல்லவே இல்லை, சங்க இலக்கியத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இது. அடுத்தது அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. உனக்கே தெரியும் வணிகம் என்பதுன்னு உனக்கே தெரியும் சரியா? அப்போ வணிகம்னா என்னது உனக்கு தெரிஞ்சல்லவா? சரி, அறம் செய்வது வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. வணிகத்தின் அடிப்படையில் அறம் நல்ல செயல்களை பணத்துக்காக என்ன பண்ணக்கூட பயன்படுத்தக்கூடாது, பேருக்காக பயன்படுத்தக்கூடாது, புகழுக்காக பயன்படுத்தக்கூடாது இருக்கா, பெருமிதுக்காக கௌரவத்திற்காக என்னது நல்ல செயல்கள் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. இப்போ எந்த இடத்துல பயன்படுத்தணும் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நல்ல கடைபிடிக்கிறதா நூல்கள் சொல்லியிருக்காங்க பாரு. இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்கள் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்க கூடாது. அதாவது பார்த்தோன்னா இந்த பிரியலாக இந்த பிரியல் பார்க்கும்போது அண்ணா மனிதர்கிட்ட உதவி செஞ்சிடலாம், அனைவட்டம் டி ஆசிரியர்கள் அந்த அஞ்சு அப்பா அம்மாட்டி நல்ல பேர் கிடைச்சிட்டா அடுத்த பிள்ளை நமக்கு நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் அடிப்படையில் அறச்செயல்களை செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம் அதில் என்னது பெருமிதம் அதுதான் கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சங்கால மக்கள் அதை விரும்பக்கூடவில்லை நோக்கக்கூடாது என்பது குறிப்பிட்டது. இப்போ குறிக்கோள் எதன் அடிப்படையில் இருக்குது? குறிக்கோள் வந்து படிப்படிப்பில் தான் இருக்கணும், ஆனால் அறத்தின் அடிப்படையில் குறிக்கோள் இருக்கக்கூடாது. இருக்கு அதே தான் பாடல் புறநானூறு சொல்லியது பாரு. இம்மை செய்தது மறைமிக்க ஆமீனும் அறிவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் அல்லன் என்றது புறநானூறு. புறம்பொட்டை நானூறு புறநானூறு சொல்லியிருக்கு. என்னென்னா அதாவது இந்த சங்ககால வள்ளல்கள் வள்ளல்களாக வள்ளல்கள் மொத்தம் எத்தனை வள்ளல்கள் இருக்காங்க? ஏழு வள்ளல்கள் இருக்காங்க. யாரும் உனக்கு திரும்பலையோ பாரி காரி ஓரி நல்லி ஆய் பேகன் அதிகமான என அழைக்கப்படும் அஞ்சு அஞ்சு என்றால் அதிகமான அழைக்கப்படும் ஏழு வள்ளல் இருக்காங்க. அந்த ஏழு வள்ளல்கள் இந்த பாடலில் எந்த வள்ளல் பற்றி சொல்லுது? ஆய் வள்ளல் பற்றி சொல்லுகிறது. அதாவது பார்க்கும்போது வள்ளல்கள் உருவான ஆய்ப்பற்றி ஏனைச்சேரி யார் சொன்னதே? ஏனைச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். அப்போ முடமோசியர் வந்து ஆய்ப்பற்றி அழகாக சொல்லியிருக்கார். என்னென்னா அவர் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா அவரே அதாவது இன்றைக்கு செய்தால் ஒரு இன்றைக்கு ஒரு நல்ல செயல்களை செய்தால் பின்னொரு காலத்தில் நமக்கு உதவியாக அமையும் என்பது எண்ணத்தில் உதவி செய்யக்கூடாது அப்புடின்னு சொல்லி தம்முடைய ஆய் மூலம் என்ன பண்ணார் சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மனிதனை பார்த்து சாப்பிட்லன்னா அவருக்கு உதவி கொடுக்கலாம், அப்போ அந்த செயல்கள் கொடுத்த நல்ல செயல்கள் தானே அவர் செய்தால் அதே அடுத்த பிறகு நமக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை அந்த குறிக்கோள் என்ன பண்ணக்கூடாது? நீ லேசர்கள் செய்யக்கூடாது. பிறர் இகழ்ந்ததுலேருந்து பிறருக்கு உதவி செய்ததுலேருந்து உதவி செய்தால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். ஒரு பரிசு கொடுத்து அது பேரும் புகழும் கிடைக்கும். அந்த இடத்துல அந்த குறிக்கோள் அடிப்படையில் நீ என்ன பண்ணக்கூட செய்யக்கூடாது இருக்கா? அப்போ பார்க்கும்போது எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நோக்கத்தோடு அடுத்த பிள்ளை நல்லது கிடைக்கும் அடுத்த பிள்ளை நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அழகாக ஆ என்ற வள்ளல்கள் அழகாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டேன் சிலது ஏனிச்சேரி முடமோசியர் குறிப்பிட்டுள்ளார் சரியா? நோக்கமின்றி அறம் செய்வது மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டது. குறிக்கோள் நோக்கமின்றி எந்த ஒரு நோக்கம் நல்ல எண்ணத்தோ அதாவது எந்த ஒரு திட்டம் இல்லாமல் அறம் செய்வது நல்ல செயல்களை செய்வதே மேன்மை தரும் என்பது இந்த பாடல் மூலம் விளக்கக்கூடியது சரியா? தங்கம் இந்த சங்க இலக்கியத்தை அறத்தை பற்றி அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக அறிவோம். இதில் ஏதோ சந்தேகப்பட்டால் தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுக்கலாம். மிக்க நன்றி.